சரிகமா கார்வா மினி தமிழ். அர்ஜுன் சார், ஹலோ 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 ஹலோ, யாரு என்ன கதை திறந்தா நீங்க பாட்டுக்கு உள்ள வரீங்க? யார் நீங்க? மாதவன். மாதவனா? எது இந்த அலைப்பாயுத படத்துல வருவாரு அந்த மாதவனா? அலைப்பாயுதல வர மாதவன் இல்ல மேடம், நான் அட்வகேட் மாதவன். நான் அர்ஜுன் சாரோட ஃப்ரெண்ட், அவர் வர சொல்லிருந்தாரு, அதான் வந்தேன். அவன் வர சொன்ன உடனே கதவு திறந்ததா நேரா உள்ள வந்துருவீங்களா? யாரு என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? நீங்க பாட்டுக்கு உள்ள வந்துட்டே இருக்கீங்க. உங்களுக்காக தான் வெயிட்டிங். ப்ளீஸ் மேல வாங்க. யசோதா. அம்மா, இந்த வக்கீல் யாரு என்னன்னு தெரியல, எதுக்கு நம்மளை பார்த்து அப்படி முறைச்சிட்டு போறான்? எல்லாம் இவன் குடுக்கற இடம். ஆமாமா, இந்த வீட்டுல ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. உனக்கு ஏதாவது புரியுதா? எனக்கு ஒண்ணுமே புரியலமா. இப்பெல்லாம் அடிக்கடி அர்ஜுனும் அஸ்வினும், அதுவும் அர்ஜுன் ரூம்குள்ளேயே உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வக்கீல் வேற அர்ஜுன் ரூம்குள்ள போயிருக்கான். என்ன புதுசு புதுசா ஆளுங்க நம்ம வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அர்ஜுன் பையல ஒரு பெரிய வக்கீல் தானே, அவன் எதுக்கு ஒரு வக்கீல வர சொல்லிருக்கான்? அதானே அர்ஜுன், ரோஜா, அஸ்வின், இந்த மூணு பேரும் பத்தாதுன்னு ரோஜாவுக்கு பாடம் எடுக்க வந்திருக்கா பாரு. அந்த டீச்சர் இவங்களோட சேர்ந்திருக்கா. இவங்க நாலு பேரும் சேர்ந்து என்ன பிளான் பண்றாங்கன்னே புரியலையே. உனக்கு ஏதாவது புரியுதா? நீ ஏதாவது கவனிச்சியா? நானும் அதை கவனிச்சுக்கிட்டுதாமா இருக்கேன், ஆனா ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஐயோ யசோதா, உனக்கு நல்ல நேரத்திலே எதுவும் புரியாது. இப்ப புரிஞ்சிருமா? ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. இந்த கொசு மருந்து அடிக்கிறவன் உடம்பு பூரா போத்திட்டு வருவான் பாரு, அதே மாதிரி இவ எதுக்கு போத்திட்டு வரான்னு முதல்ல கண்டுபிடிக்கும். அவ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா இதுங்கெல்லாம் என்ன பிளான் பண்ணுதுங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். மிஸ்டர் மாதவன் சார், ப்ளீஸ் கம். இவன் என் தம்பி அஸ்வின். ஹலோ சார். ஹலோ சார். ஹலோ. இவ பூஜா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், என் ஜூனியர். ரோஜாவை கூட உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். உங்க வைஃப் தெரியும் சார். அஸ்வின் சார் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காரு சார். சார், ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் எனக்கு நிறைய செல்வாக்கு இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். இதில் மட்டும் அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கன்னா போதும். யா, ஓகே. நாளைக்கே இவங்களோட வெட்டிங் சர்டிஃபிகேட் கிடைச்சிடும் சார். சரி. இந்தாங்க சார். ஏய் பாரு, செக் பண்ணிக்கோ. ஓகே. பென் கொடுங்க. இந்த அஸ்வின் கொடுங்க. ஓகே சார், சைன் பண்ணியாச்சு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க முடிச்சு கொடுத்துருங்க. கண்டிப்பா சார், என் வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்க யாரும் சர்டிபிகேட் வாங்குறதுக்காக அங்க வர தேவையில்லை, நானே உங்களுக்கு போஸ்டல் அனுப்பிச்சிடுறேன். அஸ்வின், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பாய் அர்ஜுன் சார். யா, தேங்க்யூ. வர சார். பூஜா, இப்போ உனக்கு சந்தோஷமா? உங்க மேரேஜ ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. நீ தேவையில்லாம பயப்பட வேண்டாம். முதல்ல உன் பயத்தை போக்கணும், அதுக்காக தான் இந்த மாதிரி ஏற்பாட்டை நான் பண்ணேன். தேங்க்யூ அர்ஜுன் சார். தேங்க்யூ அக்கா. எப்படியோ எங்களுக்கு தெரியாம நீங்க கல்யாணம் பண்ணிருந்தாலும் இன்னைக்கு எங்க முன்னாடி இந்த பேப்பர்ல சைன் பண்ணிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் பூஜா.
இந்தாங்கண்ணா. வாங்க. வாங்கம்மா. 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 வாங்க. உட்காருங்கம்மா. ஆனந்தி. அம்மா. இவங்க நம்மளோட கெஸ்ட். சரிங்கம்மா. கெஸ்ட் இல்ல. இவங்க என் அம்மா மாதிரி. கொஞ்ச நாள் இங்கதான் இருப்பாங்க. நல்லா பாத்துக்கணும். புரியுதா? சரிங்கம்மா. சரி, நீ போய் அவங்களுக்கு ஜூஸ் கொண்டு வா. ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அம்மாடி, நீ எனக்காக எதுவும் ஸ்பெஷலா செய்ய வேண்டாம். நீங்களே எனக்கு ஸ்பெஷல் தானம்மா. இல்லம்மா, நாளைக்கே நான் அந்த புது ஹாஸ்பிட்டலுக்கு போய் முதல்ல வேலையில ஜாயின் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்டயே ஏதாவது ஸ்டாஃப் குவார்டர்ஸ் இருக்கான்னு கேக்குறேன். அங்கேயும் இல்லனா நான் வேற ஏதாவது வீடு பார்த்துக்கலாம். கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்க, வேலைக்கெல்லாம் அப்புறமா போய்க்கலாம். இல்லம்மா, நான் யாருக்குமே பாரமா இருக்க விரும்பல. அது என் மனசுக்கு சுமையாவே இருக்கும். கூடுமான வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்க கூடாது. மனசறிஞ்சு யாருக்கும் துரோகமும் பண்ணக்கூடாது. இது என் லைஃப்ல இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. என்னடா இது, நமக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அம்மாடி. சரிம்மா, நல்ல விஷயம்தான். உலகத்துல எல்லாரும் உங்களை மாதிரியே இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு முக்கியமான கால், பேசிட்டு வந்துடுறேன். சொல்லணும். அந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அந்த வீடு அவங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீ ஏதாவது பேசுனியா? அவங்களும் எதுவும் பேசல, நானும் எதுவும் பேச்சு கொடுக்கல. கொஞ்சம் மெதுவா விட்டு பிடிப்போம் அனு. ஓகே, அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். அவங்க சொல்ற மாதிரி சரஸ்வதியா இல்ல செண்பகமான்னு? செண்பகமா இருந்தா அவங்க ஏன் சரஸ்வதியா நடிக்கணும்? இன்னொரு விஷயம் கூட தோணுது. ஹாஸ்பிட்டல்ல இவங்க பேரை செண்பகம்னு ரோஜா சொல்லிருக்கா. இவங்களுக்கு பிளட் கொடுத்திருக்கா? சேம் பிளட் குரூப். இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது திவ்யா, ஒரு நிமிஷம் லைன்ல இரு. என்னம்மா கண் கலங்கிட்டு இருக்க? என்ன ஆச்சு? அது ஒண்ணும் இல்ல. சரி சரி, இந்தா மாலை. எப்படி மாலை மாத்தலாம் அத்தை? என்னம்மா? வேண்டாம் அத்தை. என்ன? இப்போதைக்கு பூலாம் வைக்க வேண்டாம். எனக்கு கொஞ்ச நாளாவே எனக்கு செண்பகம் அம்மா எங்கேயோ இருக்கிற மாதிரியே தோணுது. ஆ,
அன்னைக்கு நான் ஹாஸ்பிடல்ல சொன்னல்ல பாட்டி கிட்ட ஏ செண்பக அம்மா உயிரோட இருக்க கூடாதுன்னு எனக்கு கொஞ்ச நாள அந்த நினைப்பு மனசுல இருந்துட்டே இருக்கத்த அதனால இந்த பூவை வைக்க வேண்டாம் அத்த கடவுளை நம்பலாம் ஏதாவது ஒரு நல்லது நடக்கட்டும் திவ்யா சொல்லனு எனக்கு வர வர செண்பகம் விஷயத்துல ரொம்ப குழப்பமா இருக்கு நம்ம ஜாக்கிரதையா அவங்கள வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் நான் இருக்கலனு நான் பாத்துக்கறேன் நீ இத பத்தி எல்லாம் எதுவுமே கவலைப்படாத சரி சரி அவங்க வராங்க நான் அப்புறமா பேசுறேன் சரி என்னமா என்ன வேணும் ஒண்ணு இல்லமா வீடு ரொம்ப அழகா இருக்கு உன்னை காணுமேனு தேடிக்கிட்டு வந்தேன் வீட்ட ரொம்ப அழகா மெயின்டெய்ன் பண்றேன் தேங்க்ஸ் மா நான் இங்க தான் இருக்கேன் முக்கியமான கால்னு சொன்னல்ல இப்போதான் பேசி முடிச்சேன் நீங்க வாங்க ரோஜா அத்தை நான் வேணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணட்டுமா ஐயோ வேண்டாம் அத்தை இதையும் பாட்டி ஒரு குத்தமா சொல்லுவாங்க ஐயோ சரி சரி பண்ணு பூஜைக்காக நிறைய பேரை வர சொல்லிருக்கீங்க அவங்க எல்லாருக்கும் ரோஜாவே சமைக்கணும் அதுவும் மிக்சில அரைக்க கூடாது அம்மில தான் அரைக்கணும் கேட்டா இது ட்ரெடிஷனல் சம்பிரதாயம்னு சொல்றீங்க பூஜைக்கான எல்லா வேலையும் ரோஜா தான் பண்ணணும்னா எப்படி படி தனியால எல்லாம் பண்ண முடியும் பாட்டி எனக்கு தோணுது நீங்க வேணும்னே பண்றீங்க என்னத்த என்ன பாட்டி கரெக்டா டே 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 நான் எதுக்கடா வேணும்னே பண்ணணும் அப்படி பண்ணணும்னு எனக்கு என்ன வேண்டுதலா இந்த பூஜைக்குன்னு ஒரு தாத்பரியம் இருக்கு இந்த குடும்பத்தை தன்னந்தனியா தாங்கி பிடிக்கிற சக்தியை வளர்த்துக்கிறதுக்கு தான் இந்த பூஜைய பண்றது என்னமோ உன் பொண்டாட்டி மட்டும்தான் இந்த பூஜையை பண்ற மாதிரி பேசுற இந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்த நான் பண்ணிருக்கிற இந்த பூஜைய என் மருமக பண்ணிருக்கிறா சார் நானே இது விரும்பி தாசர் பண்ணிட்டு இருக்கேன் என்ன பண்ண விடுங்க சார் எனக்கு இது பிடிச்சிருக்கு சார் இப்ப பாட்டி சொன்னதை கேட்டீங்கல்ல பாட்டி பண்ண பூஜைய அத்தை பண்ண பூஜைய இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அவ்வளோ பெரிய கௌரவம் கிடைச்சிருக்கு இதை ஏன் சார் தடுக்கிறீங்க இது எனக்கு ஒரு பெருமை தான் சார் நான் பூஜையை நல்லபடியா முடிச்சுக்கிறேன் சார் நீங்க போங்க சார் அதான் அவளே சொல்லிட்டல்ல அப்புறம் என்ன தள்ளு
பெருசா கேள்வி கேட்கலாம். ரோஜா, இந்த பூஜை நல்லபடியா முடியணும். நான் அது வரைக்கும் அங்க இருக்கேன். யசு அங்க பாரு, சூப்பரா இருக்குல்ல. ரோஜாவுக்கு பேர் கிடைச்சிரும். இந்த பூஜையை இவ்வளவு நல்லபடியா நடத்த விடக்கூடாது. யசோ, நேத்து காலையில பாட்டி பேசும்போது இந்த பூஜையை பத்தி சொன்னாங்கல்ல, அப்ப என்ன சொன்னாங்கன்னு ஞாபகம் இருக்குல்ல? எந்த பொருளும் டேமேஜ் ஆக கூடாது, யார் மனசும் கஷ்டப்படக்கூடாது, பூஜை எந்த தடையும் அபசகுணமும் இல்லாம ஒழுங்கா நடக்கணும்னு சொன்னாங்க. டேமேஜ் ஆகி அபசகுணம் ஆயிட்டா என்ன ஆகும்? பூஜையே டேமேஜ் ஆயிடும். யசோ, யாராவது வராங்களான்னு பாருக்கிறேன். பாரு, நீயும் அணுவோட போய் யாரு கூடியாவது கெடுக்கிற வழிய சொல்றத கேளுமா. ஏதாவது பண்ணி இந்த பூஜையை நடக்க விடாம பண்ணு. அதுக்கு போன போங்க. மேல பூ போட மறந்துட்டேன், எடுத்துட்டு வரேன். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இது வந்து சாமிக்கு படைச்சது, யாரோட எச்சிலும் படக்கூடாது. இப்ப நான் சாப்பிட்டுட்டேன், இதுல எச்சில் பட்டுச்சு, அப்போ பூஜை கெட்டு போயிடும். இந்த மாதிரி சீப்பா யோசிக்காத, முதல்ல அதை சாப்பிட முடி. சாப்பிடு. இந்த கலசத்துல தண்ணி இருக்கு பாத்தியா? ஆமா. இத கொட்டிட்டா? இத கொட்டிட்டா நாம தான் கொட்டணும்னு தெரிஞ்சிருமே. நம்ம கொட்டல, இந்த கலசத்துல ஏற்கனவே ஓட்டை இருக்கு. ஓட்டையா? ஐயோ, ஓட்டை எதுவுமே இல்லையானு, நல்லதானே இருக்கு. ஓ, இப்ப ஓட்டை இல்ல, ஆனா நம்ம இதுல ஓட்டை போட போறோம். சரியா? இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு ஓட்ட போடுங்க, ஓட்ட போடுங்கன்னு எல்லாரும் கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளே ஓட்ட போட்டா? யோ, கட்டாதயா. என்ன தேடுறானோ? ஏய், அனு, யாரை குத்து போறே? அது கூட சீக்கிரம் போடு, ரோஜா வர, சீக்கிரம் போடு. வச்சிட்டு வா, போயிடலாம். தண்ணி போகுது, தண்ணி போகுது. வாங்க வாங்க வாங்க. என்ன? ஐயோ, போ சீக்கிரம், சீக்கிரம் வா, சீக்கிரம். இ
ஏதோ மறந்த மாதிரியே இருக்கே. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். ரோஜா முடிச்சிட்டியா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அத்தை வாங்க அத்தை. கோலம் நல்லா தான் இருக்கு. ஆனா என்னது இது? தண்ணி எங்க இருந்தோ கசிஞ்சு வருது. கோலம் எல்லாம் அழிஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவிதை போலே வந்தாலே ரோஜா. I'm gonna make you mine.